இந்த அம்மாவோடைய கவனத்துக்கு வராமல் ஜெயலலிதா சொன்னதாக அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தார் அப்போது அவருக்கு உச்ச உத்தரவிடப்பட்டு நீங்கள் போய் இந்த லைலோ காலேஜ் எடுத்த மாதிரி மா மாடி மாடி தங்கி இருந்தார் பண்ணையார் அங்கே போய் அவர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு நீங்கள் காண்பித்தருடைய பட்டியெல்லாம் வேணாம் சிவந்தி ஆயுத்தனோ எச்என் சிவனாடாரோ நீங்கள் பண்ணையாருக்காக கள களத்தில் குதிக்க மாட்டாங்க இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன் நீங்கள் இந்த கொலைக்கும் தாக்கிரட்டின கொலைக்கும் தொடர்பு இருக்கு தாகிருஷ்ணன் கொலையில ஜெயலலிதா வாழ் அழகிரிய சிறையில போட்டு தண்டிக்க முடிஞ்சது அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு எழுதப்படாத ஒப்பந்தம் என்ன சசிகலா ஜெயலலிதா ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தினகரனை கை வச்சுனா அழகிரிய கை வைப்போம் இவங்க ஒரு டிமாண்டு பண்ணையாருடைய மனைவி ராதிகா செல்வி உள்துறை இணையமைச்சர் சிபிஐ அந்த மாதிரி தான் இருந்த அஞ்சு வருஷம் என்னுடைய கணவனுக்கு வழக்க விசாரிக்கவே இல்லை ஏன் விசாரிக்கல திமுக அனுமதி கொடுக்கல பிரஸ் மீட்ல கமிஷன் நடக்குது நான் இருக்கேன் அந்த கமிஷன் ஆபீஸ் பிரஸ் மீட்ல விஜயகுமார் தடுமாடுறாரு ஜெயலலிதா காப்பாற்றுறாரு பெரிய போபுரா படையினுடைய தலைவர் எங்க இருக்காரு நக்சல் பாரிய ஒழிக்கிற டெல்லியில் உட்காந்துட்டு வந்துட்டார் வீரப்பண்ண பிடிச்சாரு ஆனால் எல்லாத்தையும் பிடிச்சவரு பண்ணையார் சுடப்பட்டதுல யார் குற்றவாளி பிடிக்கல அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி தா கிருஷ்ணன் கொலையில் குற்றவாளி புற வெளியே பண்ணிட்டான் தானா குத்திட்டு போயிட்டாரா பண்ணையாரு தானா எனக்கு முடிச்சேர்த்து போயிட்டாரா அப்போ அரசியல் நினைத்தால் காவல்துறையும் சிபிஐ வச்சு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் நடந்த என்கவுண்டர்களில் சில வழக்குகள் தீராத மர்மத்தோடையே நீடிச்சிருக்கும் காலம் முழுக்க அப்படிப்பட்ட ஒரு வழக்கு தான் வெங்கடேச பண்ணையார் அவருடைய என்கவுண்டர் வழக்கு அது என்கவுண்டர் தானா அப்படிங்கிற பல சந்தேகங்களை ஏற்படுத்திய அந்த வழக்கு இன்னைக்கும் அந்த மர்மம் தீராத இடையிலே இருக்கு முதல்ல வெங்கடேச பண்ணையார் யார் ஏன் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் ஐயா இல்ல வெங்கடேஷ் பண்ணையார் இது அவருடைய பேர் அவருடைய அப்பா அவருடைய தாத்தா அதிபதி இப்படி எல்லாருக்குமே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அவர்களுக்கு சொந்தமானது இன்றைக்கி வாழை இப்படி பணப்பயிர்கள் எல்லாமே அவருடைய தாமர வரணி ஆற்று பாசனத்தில் சூரியகாந்தி இப்படி எல்லாமே பணப்பயிர்கள் விளைகிற நீங்கள் வருடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி ஓடுகிற தாமிரபரணி ஆற்று பாசாணத்தில் தான் அவருடைய நெ நெல் வாழை இப்படி எல்லாமே விளையக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கராவுக்கு சொந்தக்காரர் தான் வெங்கடேஷ் பண்ணையார் இவர் நீங்கள் அங்கே வேலை பார்க்குற வேலை செய்கிற தொழிலாளி குடும்பங்களுக்கு இவர்களை பொறுத்தவரை நீங்கள் தயவு தாட்சணியமின்றி எல்லாருக்குமே நிறைய உதவிகளை செய்யக்கூடிய குடும்பம் தான் இவர்களை நீங்கள் ஜாதிகளை கடந்து நீங்கள் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் அந்த பட்டம் ஒட்டி கொண்டதுக்கு காரணம் அதிபதி பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் சுபாஷ் பண்ணையார் இந்த பண்ணையார்னு பட்டம் மக்களே கொடுக்குற பட்டம் தான் அப்போது வசதி வாய்ப்பு பணம் செல்வாக்கு புகழுக்கு பஞ்சம் இல்லை இந்த என்கவுண்டர் என்பது அரசியல் ரீதியான என்கவுண்டர் பொருளாதார நீங்கள் என்கவுண்டர் எப்பவுமே எப்படி நடக்கணும்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியான என்கவுண்டர் தான் இருக்கும் பொருளாதார கொள்ளையடிக்கிறவன் திருடுறவன் கட்டுப்படுத்த முடியாதவன் இவர்களை தான் காவல்துறை என்கவு என்கவுண்டர் பண்ணோம் இப்போ ஒரு என்கவுண்டர் நடந்தது இதெல்லாமே பொருளாதார ரீதியாக தேடப்படுகிற குற்றவாளிகள் ஆனால் நீங்கள் வெங்கடேஷ் பண்ணையாரை பொறுத்தவரை நீங்கள் ஹெச்எல் சிவநாடாரோடு உட்காந்து பேசுகிற அளவுக்கு செல்வாக்கு உள்ளவர் ஒரு பரம்பரை பணக்கம் நீங்கள் ஹெச்எல் சிவநாடார்கிட்ட போய் உட்காந்து பேசுனா ஹெச்எல் அவர் இன்னைக்கு உலக ஒரு ஒருவர் பம்பாய் போனால் அவரை தங்குகிற கெஸ்ட் ஹவுஸை எங்கே ஹெச்எல் கெஸ்ட் ஹவுஸ் தான் அப்போ அதே போல் நீங்கள் நாடார் சங்க பிரமுகர் இன்னும் சொல்ல போனால் நம்ம தினத்தந்தி சிவந்தி ஆதித்தனோட நீங்கள் நேரடியாகவே அமர்ந்து பேசக்கூடியவர் அப்போ இவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் இருந்து என்கவுண்டர் செய்ய வட வேண்டிய தேவை எப்படி வந்தது அரசியல் ரீதியாக ஒரு மோதல் அதை மறைப்பதற்கு அண்ணாதிமுக செய்த துரோகம் அதுதான் வெங்கடேஷ் பண்ணையாருனுடைய என்கவுண்டர் இப்போ ஒரு பரம்பரை பணக்காரராக ஒரு அந்த ஊர் மக்களிடையே அள்ளி கொடுத்துற ஒரு குடும்பமாக வளர்ந்து வந்த வெங்கடேச பண்ணையார் இந்த அதிமுக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அரசியல் சூழ்ச்சிங்கிற அதில் சிக்கினது எப்படி ஐயா எப்ப எப்படி சிக்கிறதுனா நீங்கள் பாலாற்று மணல் பிரச்சனை மாநாட் பாலாற்றில் மண் அள்ளுவது யார் அப்படிங்கிறதுல நீங்கள் வெங்கடேஷ் பண்ணையாருக்கு வேண்டிய ஒருவர் நீங்கள் டிடிபி தினகரன் மூலம் சசிகலா ஜெயலலிதாவுக்கு நீங்கள் மாதம் மூணு கோடி ரூபா கொடுத்து மண் எடுப்பதற்காக ஒரு கான்ட்ராக்ட் தினகரன் என்ன பண்ணுறாரு இந்த மூணு கோடி ரூபா மாதம் ஒரு வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு கேட்குறாரு பாலாட்டு மண்ணில் இது சின்ன குட்டி கான்ட்ராக்டு தான் அப்போது டிடிபி தினகரன் சசிகலாவுடைய செல்ல பிள்ளை அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் திமுக அஇஅதிமுகவுடைய பொருளாளர் க அப்போ பொருளாளர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா குடும்பத்தால் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக வேட்பு வேட்பாளர் ஆக்குவதற்கு தயார் செய்யப்பட்டவர் நிலகரன் நீங்கள் அந்த ப்ரேஸில் திவாகரன் திவாகரங்காலி பாஸ்கரன் காலி கரண் பிரதர்ஸ் எல்லாமே காலி அதில் தேறியவர் யார் தினகரன் மட்டுமே டிடிவி தினகரன் தான் அப்போது சசிகலா என்ன நினைக்கிது ஜெயலலிதாவுக்கு மாற்று நீங்கள் ஓபி ஓ ஓபிஎஸே வந்து தினகரனுடைய செலெக்ஷன் தான் ஓபிஎஸை ஜெயலலிதா யார் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறா டிடிவியுடைய ஏன்னால் நீங்கள் பெரியகுளம் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கு யார் காரணம்னா ஓபிஎஸ் அப்போ ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கு இருந்த நெருக்கத்தில் தான் ஜெயலலிதா நீங்கள் அந்த வழக்கில் மா டான்சி வழக்கில் மாற்றிய பிறகு அடுத்து யாரே முதலமைச்சர் அப்போது சசிகலாவும் தினகரன் சொன்ன ஆட்கள் தான் யார் ஓபிஎஸ் அப்போ அளவுக்கு செல்வாக்கு உள்ளவர் அப்போது தினகரனை தினகரனுக்கும் பண்ணையாருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது உட்டன்ஸ் ஹோட்டல் மணல் மணல் சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை மூணு கோடி ரூபாய்க்கு கொடுத்து மணல் மண் அள்ளி இருக்காரு பண்ணையாருக்கு வேண்டியவர் நீங்கள் வேறு ஒரு ரூபா தினகருக்கு வேண்டிய ஒருத்தர் அஞ்சு கோடி ரூபா தரேன்னு சொல்கிறார் நீ அல்லாது நிறுத்து அஞ்சு கோடி ரூபா எனக்கு வேறு ஒரு நாள் கொடுக்குறான் மாதம் மாதம் ரெண்டு கோடி ரூபா வருது வருஷத்துக்கு இருபத்தி நாலு கோடி ரூபா சும்மா வருது அதனால் நீ நிறுத்தி நீ போய் மண் அள்ளனொன்னே பண்ணையார் போகிறார் பண்ணையார் போய் என்ன சொல்கிறாரு எப்போ நீ வருஷத்துக்கு ம முப்பத்தாறு கோடி ரூபா பேசி மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கி அள்ளிகிட்டு இருக்கான் நீயா அவனை தடுக்கிற இது ரெண்டு பேருக்கு பேச்சு வார்த்தை இல்லை இல்லை எனக்கு நீ இல்லை நீ அஞ்சு கோடி ரூபா கொடு மூணு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அழுவதற்காக மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து எடுத்துட்டு இருக்கா யார் பண்ணையார் ஆள் ஆனால் டிடிவி என்ன சொல்கிறாரு எனக்கு அஞ்சு கோடி ரூபா வேறு ஒரு தான் தர்றேங்கிறான் நான் வாங்கிக்கிறேன் இல்லை நீ அஞ்சு கோடி ரூபா கொடு இது முட்டல் மோதலாகி பண்ணையார் என்ன பண்ணுறாரு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து தினகர நெற்றியில் வைக்கிறார் தலையில் வைக்கிறார் இதுதான் அவர் செய்த தவறு தவறு இதை நீங்கள் இந்த மணல் மேட்டரில் திவாகரனும் இதை சம்மந்தப்படுறார் திவாகரனும் அந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறாரு இதெல்லாம் உட்லன்னு தான் நடக்குது அப்போது நேராக அப்போ சசிகலா அதிகாரத்தில் இருக்காங்க சசிகலாட்ட போய் என்ன செய்ய வெளியிலே தலை காட்ட முடியாது வெளிலேயே என்னை ஒருத்த துப்பாக்கி நீட்டி மிரட்டான் அதனால் உடனடியாக நீங்கள் அவனை என்கவுண்ட்ரு பண்ணியே ஆகணும் என்ன கவுண்ட பண்டி ஆகணும் இதுதான் அவர் ஜெயலலிதாவோடய கவனத்துக்கு வராமல் சிவந்தியாதித்தியன் கவனத்துக்கு வராமல் இரவோடு இரவாக சுட்டு கொல்லப்பட்டார் இதுதான் நடந்தது நீங்கள் காலையில் அந்த மாதிரி நாலு மணிக்கு அப்போ ஜெயா டிவியில் சுனில் ஒருத்தர் இருந்தார் இப்போ அவர் இல்லை இப்போ வேறு நிறைய சுனில் தான் தெரியும் அப்போ அந்தமாதிரி நாலு மணிக்கு எல்லா பேப்பரையும் பார்த்துரும் தினத்தந்தி தினமும் தினகரன் தமிழ் இண்டு எல்லாம் அச்சிட்டு நக்கீரன் ஜூவி கீவி எல்லாம் அந்த பார்த்துடும் நாலு மணிக்கு நாலு மணிக்கு அந்தம்மா பா பா பேப்பரை பார்த்து சுனிலுக்கு சொன்ன பிறகு தான் சுனில் வீட்டுக்கு போகணும் அப்போ நான் சொல்லி ஜெயா டிவி சுனில் இருபது வருஷத்துக்கு முந்தி இதுதான் அன்னைக்கு நிலவரும் அப்போது எப்போ வெங்கடேஷ் பண்டைய சுடப்பட்டார் அந்த அம்மா கேட்குது அந்த அம்மா அவருடைய கவனத்துக்கு வராமல் ஜெயலலிதா சொன்னதாக அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தார் மதுரை ஐஜியா கூட வந்தார் அப்போது அவருக்கு உத்து உத்தரவிடப்பட்டு நீங்கள் போய் இந்த லைலா காலேஜ் ஏற்ற மாதிரி ஒரு மா மாடி மாடியில் தங்கியிருந்தார் பனையார் அங்கே போய் அவர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு நீங்கள் இப்போ காண்பித்தருடைய பட்டியெல்லாம் வேணாம் அதெல்லாம் உடனே இருந்தவர்களே காட்டி அவர் எங்கே தங்கியிருக்காரு அவங்களுக்கு தானே தெரியும் இதற்காக பலருக்கு இன்னைக்கு பெரிய பதவியில் இருக்காங்க பலர் ப பல கூடி பணம் வந்திருக்கு இப்ப தினகரனுடைய நெற்றியில துப்பாக்கியை வைத்ததால் அதாவது இவர் தினகரன் வெங்கடேஷ் பண்ணையார் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் தினகரனுடைய பவர் என்ன அவர் யார் என்பது வெங்கடேஷ் பண்ணையாருக்கு தெரிஞ்சிருக்கும் இவருக்கும் ஒரு பின்புலம் இருந்தது இவருடைய பின்புலம் தினகரன் பற்றியோ அல்லது நடந்த சம்பவங்கள் பற்றியோ எதுவும் வெளியே வரலையா அவங்க அரசியல் இருக்குல்ல அவங்க என்ன இருக்கு அரசியல் இருக்கு அரசியல் கிடையாது சிவந்தி ஆயுத்தனோட நீங்கள் பண்ணையாருக்காக கள களத்தில் குதிக்க மாட்டாங்க இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன் நீங்கள் இந்த கொலைக்கும் தாகிருட்டின கொலைக்கும் தொடர்பு இருக்கு கிருஷ்ணன் அழகிரி ஜெயிலில் இருந்தார்ல அதுக்கும் தொடர்பு இருக்கு எப்படி தொடர்பு இருக்குன்னா நீங்கள் கிருஷ்ணன் வந்து முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் மதுரையில் வச்சு யாரால் கொல்லப்பட்டார்னு அழகிரியால் கொல்லப்பட்ட அழகிரி ஜெயிலில் இருக்கார் ஜெயிலில் இருந்தாரா இதே ஜெயிலில் ஆட்சிதான் அப்போது திமுக அண்ணாதிமுக ரெண்டும் தமிழ்நாட்டில் பெரிய பவர் பாலிடிக்ஸ் பண்ணையாருடைய வழக்கில் நீங்கள் தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கணும் கைது செய்யப்படலை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து வந்த வந்த பிறகு யார் அந்த விசாரணை நீண்டிருக்கணும் நீள் நீளலை போல் பண்ணையார் வழக்க பண்ணையாருடைய மரணம் அடைந்த பிறகு பண்ணையாருடைய மனைவி பன்னார்பேட்டையில் இருக்கிற ராதிகா செல்வி நீங்கள் தூ திருச்செந்தூர் நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்படுகிறார் வெற்றி பெற வைக்கப்படுகிறார் வெற்றி பெற வைக்கப்பட்டு மத்திய உள்துறை இணையமைச்சர் சிபிஐ அந்த அம்மா கண்டூரில் தான் வருது அப்போ அவர்கள் மனைவி வந்து இந்த வழக்கை மேலும் எடுத்து நடத்திருக்கலாம் பண்ணியிருக்கலாமே அருமையான கேள்வி அருமையான கேள்வி ஆனால் அவருக்கு நாடாளுமன்ற சீட்டு கொடுத்தது உள்துறை இணையமைச்சர் ஆக்கியது அரசியல் ஐயா நாடார் சமூக மக்கள் அதிமுக எதிராக இருந்ததால அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வெங்கடேச பண்ணையார் அவருடைய மனைவிக்கு சீட் கொடுத்து அங்கு ஜெயிக்க வைச்சதுதான் கருணாநிதி அவருடைய அரசியல் தந்திரமா அரசியல் தந்திரம் எதுக்கு என்கிட்ட துரு சீட் இருக்குது துருப்பு சீட்டில் தினகரன் சிறைக்கு போயிடுவார் சரி சிறைக்கு போய் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயுள் தண்டனை கிடைக்கும் யாருக்கு தினகரனுக்கு ஆனால் சசிகலா ஜெயலலிதா உடைய குட் புக்கில் இருக்கிற தினகரன் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்து நீங்கள் எடப்பாடி எடப்பாடியெல்லாம் சீலில் இல்லை ஜெயலலிதாவை சசிகலாக முடிவு செய்து தினகரன் தினகரன்தான் தினகரன் தான் நீங்கள் இந்த இந்த கும்பல்லிய மக்க மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர் மீது எல்லாம் பண்ணையார் அரசியல் தான் நீங்கள் தின திவாகரன் உட்காந்துருந்தால் சுற்றி திவாகரனோட வயசுக்கு அதிகமான நாட்கள்லாம் கையெழுத்து நின்றுட்டுருக்கணும் சின்னம்ஜிஆர் நின்றுட்டு இருந்தால் எல்லாம் அவர் எல்லாமே வந்து தரையில் உட்காந்துருக்கணும் பாஸ் என்ற பாஸ்கரன் அவர் முன்னாடி கைகட்டி நிற்கணும் எல்லாருமே மக்களை பூரா எப்படி இருப்பான் அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தானல்ல அதே போல தான் இருக்கணும் இவர்கள் தான் பண்ணையார்கள் படகு அதிகார மிக்கவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதனால் இதில் இது அல்லாமல் தினகரன் தான் மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர் அதனால் இவர் தான் நீங்கள் யாருக்கு பதவியே கொடுக்கல பாருங்கள் யாருக்கு சுதாகரனுக்கு திவாகரனுக்கு பாஸ்கருக்கு இப்போ பல பேர் இருந்தான் மகாதேவன் இப்போ கோயில்லேயே விழுந்து செத்தான் கரண் பிரதர்ஸ் இந்த கரண் பிரதர்ஸ் யாருக்குமே பதவி கொடுக்கல ஜெயிலில் யாருக்கு பதவி கொடுத்தது தினகரனுக்கு தான் தினகரன் பதவி கொடுத்து அந்த அம்மா உச்சானில் உட்கார வச்சுது அவர் டையப் ஆகி தன்னுடைய வழக்கம் மட்டும் கழட்டிட்டு தப்பிச்சிட்டார் இது தெரிஞ்ச பிறகு பத்து வருட காலம் தினகரனே அரசியல் இல்லை ஜெயலலிதா தான் மடி வர்றார் அது அது ரெண்டாக கதை அப்போது சசிகலாவும் ஜெயலலிதாவும் தினகரனை முதலமைச்சர் வேட்பாளராக பாதுகாக்க வேண்டி இருந்தது ஆனால் தாக்கிருஷ்ணன் கொலையில் ஜெயலலிதாவால் அழகிரிய சிறையில் போட்டு தண்டிக்க முடிஞ்சிது அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு எழுதப்படாத ஒப்பந்தம் என்ன சசிகலா ஜெயலலிதா ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தினகரனை கை வச்சினா அழகிரி கை வைப்போம் இவங்க டிமாண்டு கருணாநிதி டிமாண்ட் என்ன அழகிரி கை வச்சுனா தினகரன் தினகரனை கை வைப்போம் தினகர தினகரன் அந்த வழக்கில் பண்ணையாருடைய மனைவி ராதிகா செல்வி உள்துறை இணையமைச்சர் சிபிஐ அந்த மாதிரி தான் இருந்தால் அஞ்சு வருஷம் தன்னுடைய கணவனுக்கு வழக்கை விசாரிக்கவே இல்லை ஏன் விசாரிக்கல திமுக அனுமதி கொடுக்கல திமுக அனு அனுமதி கொடுக்கல இந்த பக்கம் கருணாடி குடும்பம் இந்த பக்கம் சசிகலா குடும்பம் ரெண்டும் தான் தமிழ்நாட்டில் பெரிய பவர் சென்டர் இந்த ரெண்டு பவர் சென்டர்களுமே தங்கள் தங்கள் ரெண்டு பேருமே ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் நீயே என்னை பற்றி ஏன் எடுக்காத நான் ஓ எடுக்க மாட்டேன் இதே ஒரு நகரத்து கதை தான் இருக்குது அம்மா ஐயா அம்மா ஐயா நீங்கள் ஐயாவுக்கு வேலைக்காரியோட தொடர்பு ஐயாவுக்கு வேலைக்காரியோட தொடர்பு அம்மாவுக்கு கார் டிரைவரோட தொடர்பு இது ஒரு நகரத்து கதை அப்போது ஐயா என்ன நினைக்கிறாரு அப்பா அந்த டிரைவரை நிறுத்த போகிறேங்கிறார் அம்மாட்ட அம்மா என்ன சொல்லுது வேலைக்காரியை நிறுத்த போகிறேங்குது ஆ வேளக்காரியை நிறுத்த போகிறேங்குது அதே போல் தான் நீங்கள் கருணாநிதிக்கும் சசிகலா குடும்பத்துக்குமான தொடர்பு என்ன நீ கருணாநிதியால் ராதிகா செல்வி மூலம் சிபிஐ தினகரன் வழக்கை தூக்குனா ஜெயலலிதா எதை தூக்கும் ரா கிருஷ்ணன் குளக்கேஸை தூக்கும் ஆக ரெண்டு பக்கமே குள விளக்குகள் அவர் மத்திய அமைச்சராக இருந்தாரா அழகிரி அது பின்னாடி அப்போது இவரை தொட்டேனா நான் அவரை தொடுவேன் நீ அவரை தொட்டாத நான் இவரை மாட்டேன் இந்த வழக்கு நீங்கள் உலகத்தில் கொடுமை என்னென்னா புருஷன் செத்து போனதை பொண்டாட்டி நீங்கள் வழக்காகவே எடுக்கலை பொண்டாட்டி யார் இந்தியாவினுடைய உள்துறை இணை அமைச்சர் சிபிஐ அந்த மாதிரி இந்தியா முழுக்க எங்கே வேணால் எடுக்கலாம் ஆனால் புருஷன் செத்து போனது எடுக்கலை இதுதான் திராவிட இயக்கம் இதுதான் திராவிட இயக்கம் இப்போ இந்த என்கவுண்டர் அப்போ ஐயா நீங்கள் சிவந்தி ஆதித்தனார் வெங்கடேச பண்ணையாருடைய நல்ல நட்புறவில் இருந்ததாக சொல்கிறீங்க இப்போ அவர் தரப்பில் இருந்து நியாயத்தை யாரும் வெளிப்படுத்தலையா அதாவது நாங்கள்லாம் ஜிஹெச் மாச்சுவர்கள் இருக்கோம் இது நேரடியாக நீ ஆமாம் ஆமாம் அப்போது சிவந்த ஆயுதம் வரார் வந்து பார்க்குறார் ஒன்றுமே பேசுகிறார் இப்படி நடந்தது ஏன் நடந்தது எப்படி நடந்தது ஏன் அப்போ விஜயகுமார் வந்து கமிஷனர் கமிஷனை கமிஷனாக மீட்டு ஏன் தந்தி ரிப்போர்ட்ரு மாலை முருசன் ரிப்போர்ட்ரு மாலை மாலை ரிப்போர்ட்ரு லோகநாதன் ஒருத்தர் மாலை முருசன் ரிப்போர்ட் எனக்கு நண்பர் தான் அவர் மட்டும் விஜயகுமார் கமிஷன் திருப்பி 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 குடஞ்சு குடஞ்சு கேட்டார் எப்படி இந்த என்கவுண்ட் நடந்தது எதுக்காக நடந்தது இது என்ன கொ அடித்தாரா இல்லை என்ன காரணம் கமிஷனர் விஜயகுமாரால் சொல்ல முடியல விஜயகுமாரால சொல்ல முடியல கமிஷனருடைய க கவனத்துக்கே வராமல் நடந்ததுதான் சொன்னாங்க கமிஷனர் யாரப்பா விஜயகுமார் வீரப்பணம் பிடிச்சாருல அவர் ப்ரெஸ் மீட்டில் கமிஷன் ஆஃபீஸில் நடக்குது நான் இருக்கேன் அந்த கமிஷன் ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட்டில் விஜயகுமார் தடுமாடுறாரு ஜெயலலிதாவை சசிகலாவை காப்பாத்துறாரு யாரு ஒரு பெரிய கோபுரா கோபுரா படையினுடைய தலைவர் நீங்கள் எங்கே இருக்காரு நக்சல் பாரியை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் டெல்லியில் உட்காந்து ஓய்வு விட்டு வந்துட்டார் வீரப்பனை பிடிச்சார் ஆனால் எல்லாத்தையும் பிடிச்சவர் பண்ணையார் சுடப்பட்டதில் யார் குற்றவாளிகள் பிடிக்கல ஏன்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் அதுக்குள்ள ஒரு அரசியல் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா வழக்குக்குள்ளும் அரசியல் இருக்குது அது வட்ட அரசியலிருந்து மாவட்ட அரசியலிருந்து மாநில அரசியல் வரைக்கும் காவல்துறைக்குள்ளே உள்ள ஒரு அரசியல் இருக்கு காவல்துறைக்குள்ளே நீங்கள் ஹெச்எல் சிவநாடார் நம்ம இதிலே பேசியிருக்கோம் சிவநாடாருடைய இரண்டாவது மனைவி அந்த அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் முதல் மனைவி பஞ்சாபி இப்போ இந்த அம்மா வந்து லீகல் ஒய்ஃப் லீகலாக பையன் இப்பவும் இருக்கான் வழக்கு தொடுக்கிறாங்க சிவநாடார் பிரச்சனை நிர்ணயம் கருணாநிதி காலில் வந்து விழுகிறாரு சாரி ராஜாத்தியமாக காலில் வந்து விழுக்கிறார் நாடார் பாலிடிக்ஸில் உடனே அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இப்போ ஓய்வு பெற்ற ரவி ஜாயின்ட் கமிஷனர் அவர்கிட்ட தான் அந்த வழக்கு வருது இல்லீகலாக டீல் பண்ண சொல்லி எப்படி லீகலாக டீல் பண்ண சொல்லி இல்லை நீங்கள் அரசியல் பாருங்க ஏலபாடாக வந்து தப்பு பண்ணால் ஒன்றும் இல்லை அப்போது அந்த அம்மாவை பிசிஆரே கே கேஸில் கொடுத்து அந்த அம்மாவை ரிமாண்ட் பண்ண சொல்கிறாங்க யாரை பிசிஆர் கேஸு பிராத்தல் கேஸ் பிராத்தல் கேஸுன்னு மிரட்டுறாங்க பிசிஆர் கேஸ் வழக்கு பதியப்படுகிறது எதுக்கு வழக்கை வாபஸ் ஆகிட்டு போ ஏன்னா நீ மோதலால் யார் ஹெச்ஆர் சிவனாடார் கருணாநிதி மண்டபம் கட்டி கொடுத்தாரு இப்போ லைப்ரரி கட்டி கொடுத்தாரு என்னமோ கட்டி கொடுத்துட்டுருக்கார் நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி அப்போ எங்களுக்கு அவருதாயா வேணும் நீ தேவையில்லை யார் அப்பாவி அவளை பெண் தேவையில்லை இதை யார் டீல் பண்ணுறா ஜாயின்ட் கமிஷனர் ரவியே டீல் பண்ணுறார் நீங்கள் அதை இப்போ எங்கள் ஆர்மிஸ்ட்ரீட்டில் இருக்கிற சிலமில் இருக்கிற ஒரு தலித்து சகோதரிகிட்ட என்னை திட்டி விட்டா ஜாதியை சொல்லி திட்டி விட்டான் வழக்கு எஸ்பிளாடு போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு அந்த வழக்கில் போய் மதையை போய் தூக்கிட்டு வராங்க யாரா தம்பாவை அப்போது அரசியல் வந்தால் எங்கே வேணாலும் போலீஸ் போகும் ப ப பேரிஸ் இருந்து எங்கே போகும் மதுரை வரைக்கும் போகும் அரசியல் அதில் இல்லைனா ராதிகா செல்வி வழக்கை விசாரிக்க இப்போ வெங்கடேச பண்ணையார் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டதில் பின்னணியில் இருந்த அரசியல் கொடுத்து சொல்கிறீங்க இப்போ இவர்கள் என்ன ஐ மீன் என்கவுண்டர் செய்யப்பட்ட காரணமாக இவர்கள் என்ன சொன்னாங்க ஐயா காவல்துறை தரப்பில் காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்போ பாத்திமா பிவின்னு ஒரு ஆளுநர் இருந்தாங்க மாதிரி இப்போ தான் இறந்தாங்க அவங்க முன்னால் நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த அம்மாவுக்கு உறவினர் ஒருவரை கடத்தி கொண்டு போய் வச்சு பணம் பறித்தார் இதுதான் வழக்கு பரம்பரை பணக்கார ஒரு பணத்திற்காக பணம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவனை கூட்டிகிட்டு போய் சட்டவிரோதமாக அடைச்சி வச்சு பணம் பறித்துக்க முயற்சி செய்தார் அதனால் அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் போகிறோம் பண்ணையா துப்பாக்கி சுட்டார் நாங்கள் முந்தி சுட்டு கொண்டு விட்டோம் இதுதான் வழக்கு இதுதான் வழக்கு இதை தினத்தந்தியும் செய்தியாக்கலை பெருசா தின சாரி மாலை மலரும் செய்தி ஆக்கலை மாலை முரசும் செய்தி ஆக்கலை இதெல்லாம் ஆக்கலை ரெண்டாவது ரைட்டு ஓகே அவர்களுக்கு அக்கறை இல்லை மனைவி மிகப்பெரிய பொறுப்புக்கு வர்றார் பொறுப்புக்கு வந்த பிறகு அதை விசாரித்து குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கணும் வழக்கு போட்டிருக்கணும் அந்த அம்மா தனக்கு பதவி சுகம் மட்டும் கிடைத்தா போகும் கணவருடைய வழக்கு கவனம் செலுத்தவில்லை ஐந்து வருட காலமாக அதுதான் வருத்தம் செலுத்தவில்லையா செலுத்த விட விடலையா நிச்சயமேட்டு வந்திருக்கணுமா இல்லையா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு வேலை செய்ய மனம் இல்லைன்னா ஏன் இந்த நிர்வாகத்தில் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு நிர்வாகம் உங்கள் சுகம் பதவி பட்டம் அந்த காவல்துறை ஓ உள்துறை இணையமைச்சர் அந்த பதவி தான் முக்கியமா உங்களுக்கு ஆ அதற்கப்பறம் அவங்க முன்னேற அரசில் விட்டு விளையிட்டாங்களே விளையிட்டேன் அவ்வளோதான் கருணாநிதி குடும்பத்துக்கு அந்த அம்மா தேவையில்லை இந்த வழக்கம் தாகிருஷ்ணா வழக்கு எங்கே போய் நடக்குது சித்தூர் கோர்ட்டில் நடக்குது அப்போது லா மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ அமைச்சராக இருக்கிற ஐ பெரியசாமி அப்போது சித்தூர் கோட்டில் அஜால் குஜால் வேலை அதுக்குள்ளே போக விரும்புனேன் இப்போ ரொம்ப விமர்சிக்கக்கூடாது அப்போது ஆந்திராவில் ஒ ஒன்றுபட்ட ஆந்திராவில் அமைச்சரியாகனா ஜெகமோகன் ரெட்டியுடைய அப்பா ரா ராஜசேகர் ரெட்டி ராஜசேகர் ரெட்டி இறந்து போனதுக்கு என்ன திமுக குடிக்கப்போ அரைக்கப்பத்தில் பறக்குது எதுக்காக அழகிரிக்கா அழகிரியை காப்பாற்றியவர் யார் ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் ரெட்டியுடைய மரணம் விமான விபத்துல இறந்துடுறாரு கொடிக்கம்பம் இறக்கப்படுகிறது எதுக்கு ஆந்திரா சிஎமுக்கு அவர் காங்கிரஸ் சிஎம் ஏன் தன்னுடைய மகனை காப்பாற்றினார் எங்க ஆந்திரா கோர்ட்டில் அதுக்குள்ள சட்ட அமைச்சர் யார் ஐ பெரியசாமி அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த வழக்கிலிருந்து வெளியேறிட்டார் அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் கிருஷ்ணன் கொலையில் குற்றவாளி போல வெளியே பண்ணிட்டான் இப்போ தாகிருஷ்ணன் தானாக குத்திட்டு செத்து போயிட்டாரா பண்ணையாரு தானாக எனக்கு பண்ணி செத்து போயிட்டாரா அப்போது அரசியல் நினைத்தால் காவல்துறையும் சிபிஐ வச்சு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ப என்பதை நிரூபித்த வழக்கு தான் பண்ணையார் என்கவுண்டர் வழக்கு தாக்கிருஷ்ண கொலை வழக்கு இது ரெண்டுக்கும் பெரிய முடிச்சிருக்கு தொடர்பு இருக்குது நான் சொல் சொன்ன கதை தான் ஐயா வேலைக்காரியை தொடர்பு வச்சுருக்காரு அம்மா கார் டிரைவர் தொடர்பு வச்சுருக்கு அம்மா டென்ஷனாகி வேலைக்காரியை நிறுத்தணும்னா ஐயா டென்ஷனாக யாரை நிறுத்திடுவார் கார் டிரைவர் நிறுத்திடுவார் இதுதான் தமிழக திராவிட இயக்க அரசியல் இன்று வரை இந்த வழக்கு யாரும் மீண்டும் இந்த பதவி விட்டு வந்த பிறகு கூட இந்த வழக்கு மீண்டும் மறு விசாரணைக்கு உத்தரவு விடப்படவில்லை தாகிருஷ்ணன் வழக்கு நீங்கள் யார் திமுக வெளியே வந்து அண்ணா திமுக மணி என்ன பண்ணியிருக்கணும் ஜெயலலிதா அந்த வழக்கை பண்ணி தோண்டி எடுத்து அப்பீலுக்கு போயிருக்கணும்ல போகலை ஏன் போகலை அங்கே அப்பீலுக்கு போனீங்கன்னா இங்கே அப்பீலுக்கு போவோம் யார் தினகரன் வழக்காப்பீலுக்கு போவா போவோம் இந்த நேரத்தில் கேள்வி இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய கவனத்திற்கு வராமல் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டது நீங்கள் அதிகாலையில் தான் அந்த தெளிவு வருது அவங்களுக்கு அவர்கள் சசிகலா மீதோ தினகரன் மீதோ எந்த ஒரு நடவடிக்கை அதாவது அவர்கள் உள்ள எதுவுமே வந்து ஒரு கா காட்டலையா அவங்களோட கோவத்தை காட்டலையா இல்லை காட்டியிருப்பாங்க ஏன்னா அந்த அந்த ஜெயலலிதா ஆட்சி பீரியடில் நடந்த பல சம்பவங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை இழப்பதற்கான ஒரு காரணமாக அமைஞ்சது ஏன்னா மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்குது அதுக்காக கேட்குறையா இல்லை அந்த அம்மா லேட்டாக தெரியுது தெரிஞ்சவரும் கோவப்படும் ரொம்ப திருப்பு அதாவது நாங்கள் நீங்கள் அங்கே அன்னாதிமுகவுக்குள்ள அலுவலகத்துக்குள்ளே பாய்ஸ் கலந்த தகவல் இருக்குது அப்போது ஆனால் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பிறகு அதை காப்பாற்றுவதும் அரசியல்வாதிகளுடைய பணியே தவிர மீண்டும் அதை நீங்கள் திமுக ஆட்சிங்க இலங்கையிலிருந்து ஒரு மீனவர் சங்க தலைவர் வர்றான் வந்து எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்த சிங்கள மீனவர்களை மதுரை ஜெயிலில் பிடிச்சி வச்சுருக்காங்க அவர்களையும் பார்க்க வர்றான் யார் சிங்கள மீனவ தலைவன் அவன் எப்போவுமே வரும்போது எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டே வருவான் எல்லாத்துக்கும் கொடுத்தவன் உள்ள சிறையில் ஆயுதத்தோட சிறை வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவனுக்கு பணம் கொடுக்கல அது அவனுக்கு பெரிய உறுத்துதல் உறுத்துதலில் அவன் என்ன பண்ணுறான் எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன் எனக்கு பணம் கொடுன்னு கேட்குறான் எங்கே மதுரை ஜெயிலில் அவன் சொல்கிறான் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான் யார் எனக்கு வார்டனுக்கு தான் கொடுக்கணும் ஜெயிலருக்கு தான் கொடுக்கணும் ஜெயிலர் வார்டன் நீங்கள் கார்டு இவனுக்கு தான் கொடுக்கணும் உன்னையும் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வாக்குவாதம் முத்துது முத்துன பிறகு அவனுக்கு பணம் கொடுக்கலீன்னா முதல்ல அவனுக்கு ப்ரெஷரு இப்போ அலட்சியமாக பேசுகிறான் அந்த சிங்களவன் அது ப்ரெஷரு கடைசியில் என்ன ஆச்சுன்னா சுட்டே கொண்டு விட்டான் மதுரை ஜெயிலில் நடந்தது மதுரை ஜெயிலில் சுட்டு விட்டாங்க செத்து போயிட்டாங்க அவன் அரசு என்ன பண்ணிச்சு இவன் பாதுகாக்கப்பட்ட பகுதியை தாண்டி உள்ளே போயிட்டான் அவன் சுட்டு விட்டான் கேச முடிச்சிட்டான் கேச முடிச்சுட்டான் முடிச்சுட்டான் அது எப்படி நீங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியை இலங்கையிலேருந்து வர்ற வேற்று நாட்டவன் எப்படி பாதுகாக்கப்பட்ட பகுதியை தாண்டி அவன் ஆயுதபாணியா தப்பிச்சு எப்படி ஓடுவான் பணம் பேர வேற ஒன்றுமே இல்லை நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிளப்பில் ஒரு நண்பர் ஒரு சின்ன அவங்க அவங்க குடும்ப நிகழ்ச்சி ஒரு விருந்து சாப்பாடு அதுக்காக போயிருந்தேன் அப்போது ஒரு ஓய்வு பெற்ற நாகப்பட்டினம் கலெக்டராக இருந்த ஓய்வு பெற்ற எனக்கு ஒரு வருத்தத்தோடு இந்த காவல்துறையை பற்றி சொன்னார் அதையும் பதிவு பண்ணணும் அப்போது அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் நான் நாகப்பட்டினம் கலெக்டர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஒரு திருட்டு வழக்கில் ஒரு குற்றவாளி தேடப்படுறான் அவன் தலைமறை தலிச்சு ஓடி போய்டும் அவன் அந்த குடும்பத்தில் மூத்த புள்ளை அந்த சமூகம் வந்து மண்பாண்டை செய்கிற குயவர் சமூகம் காவல்துறை என்ன பண்ணுறான் திருட்டு வழக்கில் அவன் அக்யூஷ்ட் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அக்யூஷ்ட் அல்ல திருடு போயிடுச்சு அவனை தேடுறாங்க அவன் தலிச்சு ஓடி போயிட்டான் அவர் வீட்டில் வேலைக்கு இருக்கான் இந்த அரசியல்வாதிக்கு தொடர்புடைய வீடு அதுதான் அந்த பிரச்சனையே போலீஸ் அப்படியே எப்படி இருப்பான் ரொம்ப கடமையாற்றுவான் அப்போது அந்த வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி சேர் அந்த குற்றவாளி சந்தேகப்படுகிறோம் நாலு வரை கூப்பிட்டு வந்து சேசலில் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறான் நிர்வாணப்படுத்தி லாக்அப்பில் வைக்கிறான் நீ காவல்துறை எவ்வளோ மனிதாபிமான ஆளுகள்னு பாருங்கள் அரசியல்வாதிகளுக்காக எப்படி பண்ணுறான் பாருங்கள் என்ன பண்ணுறான் அப்பா அப்பாவுக்கு முன்னாடி வயதுக்கு வந்த மகள் நிர்வாணமாக அம்மா அம்மாவுக்கு முன்னாடி வயதுக்கு வந்த மகன் நிர்வாணமா எங்கே நாகப்பட்டினத்தில் நடந்தது காலையில் வீட்டில் போய் எல்லாம் சூசைட் பண்ணி செத்து போயிடறேன் நாலு பேர் மரணம் எப்படி உயிரோடு இருப்பான் கம்யூனிஸ்ட்கள் போராடுறான் பெரிய பிரச்சனை சண்டை வம் பெரிய கலவரம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றம் அஞ்சு லட்சரூபா பையனை போட்டு வ வளர்க்க முடிச்சுக்குது அஞ்சு லட்சம் யாருக்கு கொடுக்கறது அவன் பத்து வருஷமாக ஆலையாக காணமாக அவர் பணியில் இருக்க வரை அவன் அந்த குற்றவாளி வரவேலை எங்கேயும் போயிட்டான் பம்பாய் பக்கம் டெல்லி பக்கம் போயிட்டான் செத்து போனால் ஆவீட்டையை கொண்டு அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறது அப்போது காவல்துறை என்பது அரசியல்வாதிகளுடைய ஏவல் துறையாக மாறியதற்கு பல உதாரணங்களில் நீங்கள் பண்ணையார் என்கவுண்டரும் தாகிருஷ்ணன் கொலை வழக்கம் உதாரணமாக சொல்லலாம் ஐயா நீங்கள் சசிகலா தினகரன் இருவரும் தான் அவர்கள் எடுத்த முடிவின் கிழமை தான் வெங்கடேச பண்ணையார் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் நீங்கள் அப்போ கிட்டத்தட்ட சசிகலாவும் தினகரனும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் தான் நடப்பதை எல்லாம் தீர்மானித்து கொண்டு இருந்தார்களா ஆமாம்மா நீங்கள் மந்திரி யாரை போடுறது எம்பி யாரை போடுறது எம்எல்ஏ யாரை போடுறது மேயர் யார் அம்மா சொன்னாங்க அக்கா சொன்னாங்க அக்கா சொன்னாங்க அவ்வளோதான் அரசாங்கம் அரசாங்கமே அக்கா சொன்னாங்க தான் சங்கராச்சாரியார் கைதில் சங்கராச்சாரியார் கைது அக்கா சொன்னாங்க அக்காவே சொன்னாங்க அப்புறம் சசிகலாவை என்ன சொல்கிறாரு அவர் ஜெயலலிதா சங்கரமணத்தினுடைய விசுவாசியாக இருக்குது பல முறை சசிகலா அவர் அவர் இன்சல்ட் பண்ணுறாரு அவள் திருட்டு பொம்ம நாட்டி அவளை விரட்டு நம்ம ஆற்று மயிலாப்பூர் ஆற்று மாம்பழம் ஆற்று மாமியை நீ அவ்வளோ வச்சுக்கோ நம்ம ஆற்று பொம்மை நாட்டி சும்மா எவ்வளோ கிடக்கா நம்ம ஊற்று நம்ம நம்ம ஆற்று பொம்மநாட்டி எவ்வளோ பேர் சும்மா கிடந்துட்டு இருக்கா இந்த திருட்டு பொம்மநாட்டியை வச்சுட்டு நீங்கள் உண்டு உண்டை பேரெல்லாம் கெட்டு போயிட்டுருக்கு இதுதான் யோ சங்கராச்சாரி ஆ என்னை வெற்றிட சொல்கிறியா உன்னுடைய வரலாறு முடிக்கிற அது சசிக்கு ஜெயலலிதாவை பகைத்து கொண்டவனெலாம் திருப்பி அரசியலுக்கு வந்துடுவான் சசிகலாவை பா பகைத்து கொண்டவனெல்லாம் வரவே முடியாது இதுதான் அஇஅதிமுக அரசியல் இங்கே வர ஜெயலலிதாவை இப்போ பார்த்தா கூப்பிட தோன்றுகிறது ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றுகிறதுன்னு சொன்ன காலிபுது கடைசி வரைக்கும் கூட இருந்தார் இருந்தாரா இல்லையா சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் யார் கூட இருந்தார் கூட ஜெயலலிதா ஒழித்தே திருவையா அதான் யா அண்ணாதிமுக அரசியல் சொன்ன ஆரம் வீரப்ப அமைச்சராக இருந்தார் யாருடைய அமைச்சரவை இல்லை ஜெயலலிதா அமைச்சரவை இல்லை ஆரம் வீரப்ப அமைச்சர் ஆனால் சசிகலாவை பகிர்ந்து கொண்டவர் யாருமே அண்ணாதிமுகால் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை அப்போது அண்ணாதிமுக அவருடைய செகண்ட் பவர் சென்டர் யாரு சசிகலா இரண்டாவது அறிவிக்கப்படாத முதலமைச்சர் யாரு தினகரன் சசிகலா சசிகலா தான் புரியுது சசிகலா வழியாக தான் அப்போ இருபத்தைந்து ஆண்டு காலம் சசிகலா நீங்கள் ஜெயலலிதா மரணம் வரை அக்கா சொன்னாங்க ஆட்சி இருந்தது ஜெயலலிதா ஆட்டு விட்டது சசிகலா சசிகலா இதுதான் ஆட்டு விட்டால் ஆடாதோ இதுதான் அந்த பழைய பாட்டு தான் அப்போ தொண்ணூற்றி ஒன்று எனக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நடராஜனும் சசிகலாவும் தான் அரசை நடத்தினார்கள் அதில் தான் பண்ணையார் என்கவுண்டரு நீங்கள் கமுக்கமாக இரவோடு இரவாக நடத்தப்படும் சரிங்க வெங்கடேச பண்ணையாருடைய என்கவுண்டருக்கு பின்னணியில் ஒளிந்திருந்த அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா நன்றி வணக்கம்